வெல்கம் பேக் டு டூன்ஸ் நான் எஃப்டி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லேருந்து ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸ் வெளியாக இருக்குது அந்த ட்ரெயிலர்ஸோட பிரேக் டவுனை நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வீக்கோட ஸ்பின் ஆப்போனால் இதை பேலரினாவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஜான்வீக்கு ஏற்கனவே ஸ்பின்னாக வரப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சர்ப்ரைஸாக பேடரீனா ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனாடி ஆன்மஸ் தான் மெயின் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க ஜான் விக் ஆக்ஷனுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அதுதான் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கடாகவே கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம ஸ்டெயிலில் ஸ்டார்டிங் போயிடுவோம் ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா பேலே பொம்மையை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த அந்த தான் விங்ஸ்டன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரினாவை ஆக்சுவலாக இந்த பேலரினாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் ஸ்டைலில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா அப்கமிங் ஒரு மாற மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் கேட்டகிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது இவங்களோட ஃபேமிலியை யாரோ கொண்டுருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங்லாம் எடுத்து ஒரு டாப் லெவல் அசாசியனாக மாறி நம்ம வீக் எப்படி ஒரு டாப் லெவலில் இருக்கானோ அதே மாதிரி இவங்களும் ஒரு அசாசியனாக மாறி அவங்களோட ஃபேமிலியை கொண்டவங்களை ரிவேஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொண்டு போகிறாங்க இதோட டைம் லைன் பார்த்திங்கன்னா ஜான் விக் த்ரீ ஜான் விக் ஃபோர் அந்த லைனில் பார்த்திங்கன்னா இந்த படம் நடக்கிற மாதிரி காட்ட போகிறாங்க ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் ரொம்ப மேக்கிங் வைஸ்லேயும் குவாலிட்டி வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸ்டன்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்காங்க இதில் வர ஸ்டண்ட்லாம் நம்ம அநாடி ஆல்மஸ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே பண்ணதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஆக்ஷன் பேக்கடான ஸ்டன்ட்ஸ் அண்டு எல்லாமே குவாலிட்டி வைஸில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க ட்ரெயிலரில் ஐபேக்கடான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்விக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்கள் அங்கே வேறு லெவல் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இவர் ட்ரெய்லர் வராதுக்கு முன்னாடி ரூமர்ஸ் எல்லாம் இவர் ஒரு கேமரா ரோல் தான் ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ட்ரெய்லர்லேயே வர போர்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு மெயின் இம்பாக்ட் ரோலே ப்ளே பண்ண போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்னொரு ஜான் ஜான்வீக் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடான தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது நம்ம ஜான் வீக்கோட யூனிவர்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து வேறு லெவலான ஒரு சம்பவம் ஆக்சுவலாக பேலரினா ஹிட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரான்சைஸியும் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு கேஸ் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்வல் சைடில் இந்த தண்டர் போல்ட்ஸ் அஃபீஷியலாக ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் எங்கேயோ ஒரு லீக் ஆயிருக்கு அதனாலதான் அஃபீஷியல் சைட்லேருந்து நாங்களே ரிலீஸ் பண்ணுறேன்டான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி பார்த்துட்டீங்கன்னா மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிலீஸ் ஆக போகுது ரீஜன் லாங்குவேஜ் அந்த தமிழ் டபுளையும் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக இந்த தண்டர் போல்ஸ் என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிசி சைடில் பார்த்தீங்கன்னா சூசி ஸ்காட் வில்லன்ஸ் கேங் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி மார்வல் சைடு ஒன்று பார்த்திங்கன்னா த தண்டர் போல்ஸ் அப்படியே வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தண்டர் பூல்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர் இருக்காங்க ஆனால் இப்போ ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நல்லபடியாகவே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எலினாலேருந்து அவங்க அப்பா அண்ட் நம்மளோட பக்கி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வயசில் குவாலிட்டி வைஸ்லையும் நல்லா ஹையாகவே பண்ணியிருக்காங்க இந்த தண்டர் போல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தானுங்க எப்போ வருதுன்னு தெரியல ஆனால் ஃபைனலி ஒரு ட்ரெய்லர் கட் ரிலீஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம மூவியை பார்த்துருவோம் ஆக்சுவலாக ஒரு சூசி ஸ்கோட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பூல்ஸை எடுத்துகிட்டு போக போகிறாங்க லீக்கேஜான ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ட்ரெய்லரிலும் வச்சிருக்காங்க நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா விண்டர் சோல்ஜராகவே ரிட்டர்ன் ஆக போகிறாரு அவரெல்லாம் பார்த்தா வேற வேறு லெவல் ஹைப் கிரியேட் ஆகுது இதை மார்வலிஸ் பேக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த லிஃப்ட்டு திறக்கிற காட்சியை போதும் யோ மார்விலு வேறு லெவல் ஐப்போ க்ரியேட் பண்ணிட்டான் தண்டர் போல்ஸ் ஸ்ட்ரைல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது டைம் தான் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அனிமேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா மொஹானா டூ ட்ரெயலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது அன்எக்பெக்டடாக வந்திருக்கு வேறு லெவல் விஷுவல் ட்ரீட் அண்ட் அனிமேஷன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மொஹானக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வரதா சொல்லிகிட்டு இருந்தாங்க வேறு யார் நம்ம ராக் தான் அதில் நடிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மொஹானா ட்ரூவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா அனிமேஷன் வயசுலேயும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகும் போது குவாலிட்டி வைஸாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த மொஹான டூவை ஸ்டோரி வைஸில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஒனோட ட்ரெய்லரும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெட் ஒனோட கான்செர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கிறிஸ் சீவன்ஸ் அண்ட் டெய்ன் ஜான்சனோட படம் தான் ஆக்சுவலாக இது ஒரு மல்டி ஸ்டார்ஸ் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் வைபை கொடுக்குது நவம்பர் பிப்டீன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில் படத்தோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அதாவது சாண்டா கிளாஸை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிடுறாங்க அவர் தான் நம்மளோட ரெட் ஒன் அவரை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க அவரை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கோர் கான்செப்ட் சாண்டா கிளாஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாங்க அதனால் போனால் தான் கிறிஸ் ஈவன்ஸை தேடி போகிறாங்க ஏன்னா இவர் மிகப்பெரிய ட்ராக்கர் அண்ட் நம் டுவெயின் ஜான்சனும் கிறிஸ் ஈவன்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சேண்டாவை கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கான்செப்டாக இருக்க போகுது ட்ரெய்லர் பார்த்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் காமெடி ஆக்ஷன் வைபில் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் வைபில் தான் இருக்குது அண்ட் ஃபேண்டிஸியான எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெட் ONE ட்ரெய்லர் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபன்னாக கூலாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்படுற ட்ரெயிலர்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பாரில் பார்க்கலாம் நான் உங்கள் எஃப்டி சைன்